யோவேல் முன்னுரை. யோவேல் இறைவாக்கினரை பற்றியும் அவரது பணி பற்றியும் மிக சிறிதே நமக்கு தெரிய வருகின்றது. இந்நூல் கிமு 5ஆம் அல்லது 4ஆம் நூற்றாண்டில் பாரசீகரின் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். பாலஸ்தீனத்தில் ஏற்பட்ட கொடும் வறட்சி, வெட்டி கிளிகள் விளைவித்த அழிவு ஆகியவற்றை கடவுளின் நாளுக்கும் கடவுளின் நீதியை எதிர்ப்பவர்கள் மீது வரவிருந்த தண்டனைக்கும் முன் அடையாளங்களாக இறைவாக்கினர் கருதுகின்றார். மனம் மாற்றத்திற்கு கடவுளின் அழைப்பு, நல்வாழ்வு அளிப்பதாக ஆண்டவர் கூறும் உறுதிமொழி, கடவுளின் ஆசி, ஆண் பெண் இளைஞர் முதியோர் என்ற வேறுபாடின்றி அனைவர் மீதும் கடவுள் ஆவியை பொழிந்தொள்வார் என்ற வாக்குறுதி ஆகியவை பற்றி இந்நூல் கூறுகிறது. நூலின் பிரிவுகள்: 1. வெட்டி கிளிகள் விளைத்த அழிவு. 2. மீட்பு பற்றிய வாக்குறுதி. 3. ஆண்டவரின் நாள்.